சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டராக பணியாற்றி கொண்டே நாவல்கள், சிறுகதைகள் என நூற்றுக்கணக்கில் எழுதி புகழ்பெற்றவர் எழுத்தாளர் லட்சுமி. ஒரு காவிரியைப் போல என்கிற நாவலுக்காக இலக்கியத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் லட்சுமி. மூவி அப்ரிசியேஷன் வெளியிட்ட இம்ஃபேக்ட் எம்ஜிஆர் அண்ட் ஃபிலிம்ஸ் என்ற நூலில் லட்சுமி எழுதியிருந்த கட்டுரையின் சிறுபகுதியை இங்கே வாசிக்கிறோம். திரைப்படங்கள் தரமானதாக இருந்தால் யாவருமே விரும்பி பார்ப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது. திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி திலகமாக திரைவானிலே சுடர்விட்டது எதனால்? எம்ஜிஆர் நடித்த படங்களில் எதை எடுத்தாலும் அதில் கதையம்சம் இருக்கும், முன்னேற்ற கருத்துக்கள் இருக்கும், மக்களின் நல்வாழ்விற்கு பலன் அளிக்கும் வகையில் பாடல்கள் கருத்து செறிவுடன் இனிமையாக இருக்கும். மக்களிடையே முக்கியமாக ஏழை மக்களின் மேம்பாட்டுக்கு ஏற்ற கருத்துக்களை அவர் தம் நடிப்பின் மூலம் பார்ப்பவர் மனதிலே விதைத்து வந்தார். மக்கள் மனதிலே சிறந்த புரட்சி தலைவராக ஊன்றிவிட்டார் அவர். அரசியலிலும் அவர் கொடிகட்டி பறக்க காரணம் அன்று திரைவானில் அவர் நிகழ்த்திய சாதனையின் அடிப்படை தான் என குறிப்பிட்டிருந்தார் எழுத்தாளர் லட்சுமி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்போதுமே ஏழைகளின் பங்காளன் தானே.